முன்னொரு காலத்தில் ஒரு மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு துறவி வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய கௌதம புத்தர் தான். அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப பிரபலம் ஆகாத ஒரு காலகட்டம். அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டுமே அவர் ரொம்ப பரிச்சயமானவராக இருந்தார். அவர் சொல்கிற போதனைகளாகட்டும், அவர் சொல்கிற அந்த நல்ல விஷயங்களாகட்டும் மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் மக்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு அதற்கான தீர்வுகள் என்னன்னு சொல்லிடுவார். இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு. புத்தர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஆலமரத்தை அடியில் உட்காந்துக்கிட்டு எப்போவுமே ஒரு தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு நாள் வந்து அந்த ஆலமரத்தை அடியில் உட்காந்து ரொம்ப அமைதியாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரோட தியான நிலை வந்து ரொம்ப ஆழ்மனசை வந்து ரொம்ப அமைதிப்படுத்தி ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு நிழல் விழுறத அவர் உணர்ந்தார். உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே லேசாக அவர் கண்ணை திறந்து பார்த்தார். அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரன், டக்ஷாக்கா அப்படிங்கிற பேர் கொண்ட ஒரு போர் வீரன் ரொம்ப கோபமாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர் கோபம் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் ரொம்ப அதிகமாக வெளிப்படுது. அதாவது கண்ணில் செவந்து போயிருக்கு. மூச்சு பார்த்திங்கன்னா ஏற இறங்க வாங்கிட்டு இருக்காரு. அவரோட செஸ்ட்டு வந்து அப்படி விரிஞ்சு விரிஞ்சு சுருங்கிறது வந்து இவருக்கு தெரியுது. இதை பார்க்கும்போதே தெரியுது அவர் ரொம்ப ரொம்ப கடும் கோபத்தில் இருக்காருன்னு இவருக்கு புரியுது. உடனே இவர் கேட்குறாரு, ரொம்ப அமைதியாக அவர் கேட்குறாரு, என்னாச்சுப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த டக்ஷாக்கா அப்படிங்கிற அந்த போர் வீரன் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து ரொம்ப கடும் கோபத்தில் இருக்கேன், என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு பேப்பர் வச்சுருக்காரு. அந்த பேப்பரை எடுத்து புத்தர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த பேப்பரை கொஞ்சம் பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. புத்தருமே அந்த பேப்பரை திறந்து அதில் இருக்கிற அந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே மேலோட்டமாக படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு இவர் நிமிந்து பார்க்குறாரு. அது என்னென்னா அந்த பேப்பரில் அந்த டக்ஷாக்காங்கிற அந்த போர் வீரனை பற்றி ரொம்ப அவதூறாக எழுதியிருக்காங்க. ரொம்ப அவருடைய கேரக்டரை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி அவரை வந்து ரொம்ப அவரை மனசு புண்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமெல்லாம் சேர்த்து அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு தான் அந்த போர் வீரனுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு. உடனே இவர் புத்தர் சொல்கிறாரு, சரிப்பா நீ ஒன்று பண்ணு, இங்கே வா என் பக்கம் உட்காரு, உட்காந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நான் கேட்குறேன், அந்த விஷயத்துக்கான பதிலை சொல், நாம் இதுக்கான ரூட் காஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. உடனே அந்த போர் வீரனுக்கு வந்து அவனோட கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் பார்த்தாவே புத்தருக்கு தெரியுது ரொம்ப கடும் கோபத்தில் இருக்கான் அப்படின்னுட்டு. சரி இருந்தாலும் பரவாயில்ல புத்தர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த போர் வீரன் வந்து புத்தர் பக்கத்தில் போய் உட்காடுறாரு. உட்காந்துட்டு புத்தர் கேட்குறாரு, இப்போ நீ சொல்லுப்பா, இந்த லெட்டர் வந்து உனக்கு யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காங்க, இது வந்து சாதாரணமாக யாரோ ஒருத்தர் வந்து மொத்தமாக முகம் தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி லெட்டர்லாம் எழுத மாட்டாங்க. ஏன்னா அந்த லெட்டரில் இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவதூறாக சொல்லி இந்த விஷயங்கள்லாம் எழுதியிருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உனக்கு எழுதியிருக்காருன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் தான் இந்த லெட்டருக்கு வந்து ஒரு மூல காரணமாக இருந்திருக்கும். தயவு செஞ்சு உன் வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. உடனே இந்த போர் வீரனுமே அவர் வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு சில கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அதாவது அவர் சின்ன வயசுலேருந்து நடந்த ஒரு சில விஷயங்கள், அப்புறம் அவரோட இளமை பருவத்தில் அவருக்கு நடந்த அந்த துரோகம், அப்புறம் அந்த மாதிரி ஒரு என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருந்துச்சோ எல்லா விஷயத்தையுமே புத்தர்கிட்ட அந்த போர் வீரன் வந்து சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படி அவரோட கோபம் வந்து கொஞ்சம் குறையுது. அதுக்கப்புறம் புத்தர் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நீ வந்து இப்போ உன்னுடைய பிரச்சனைகள் என்னென்ன கிட்ட சொல்லிட்ட, இந்த லெட்டர் எழுதுனது யாருன்னு உனக்கு தெரியாது, ஏன்னா யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் வந்து உன் மேலே இருக்கிற கடும் கோபத்தினால அதை வெளிப்படுத்த தெரியாமல் இந்த லெட்டரில் எழுதி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த லெட்டர் எழுதுனதுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா உன்னை வந்து தூண்டி விடுறது தான். அதாவது உன்னை வந்து தூண்டி விட்டு உன்னுடைய கோபத்தை அதிகப்படுத்தி அது மூலமாக நீ ஏதாவது ஒரு தப்பான செயல்களில் ஈடுபடுவேன் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அந்த லெட்டரை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. இப்போ நீ சொல், நீ வந்து இவ்வளோ கோபமாக இருக்க, இந்த கோபத்தை வச்சுக்கிட்டு இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு கேள்வியை புத்தர் வந்து அந்த போர் வீரன்கிட்ட கேட்குறாரு. அப்போ தான் அந்த போர் வீரனுக்கு தோணுது, நான் இவ்வளோ கோபம் அடைஞ்சிட்டேன், இந்த கோபத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வியை அந்த போர் வீரன்கிட்ட யாருமே கேட்டது கிடையாது. ஏன்னா அந்த போர் வீரன் பார்த்திங்கன்னா நார்மலாகவே ரொம்ப ஒரு கோபக்கார மனிதராக தான் அந்த கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவ்வளோவா மக்கள்கிட்ட வந்து முகம் கொடுத்து பேச மாட்டார், எப்போவுமே ஒரு கோபமான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டே தான் இருப்பார்.
இதனால் பல பேர் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே இந்த போர் வீரன்கிட்ட எப்பயுமே கேட்டது கிடையாது. இப்போ புத்தர் வந்து இந்த கேள்வி கேட்டது இந்த போர் வீரனுக்கு புதுமையாக இருக்குது. யாருமே இந்த மாதிரி கேள்வி கிழிஞ்சிட்டு ஒரு புதுமையாக இருக்குது. இப்போ தான் அவர் வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்குறாரு. ஆமாம் இல்லை, நான் இவ்வளோ கோவப்பட்டு என்ன நடக்க போகுது? நான் கோவப்பட்டு யாராவது ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டேன்னா தேவையில்லாமல் என்னுடைய வாழ்க்கை தான் திசை மாறி போயிடும். அதனால் இந்த கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், இந்த கோவத்தை ஒரு நல்ல வழியில் நான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே புத்தரமே, நீ ஒன்று பண்ணுப்பா, நீ வந்து என்னுடைய ஆசிரமத்துக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் வா, நம்ம தினமும் இதை பற்றி பேசலாம். உண்மையிலேயே உன்னுடைய கோவத்துக்கான அந்த ரூட் காஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல தீர்வு வந்து இன்னும் ஒரு சில வாரங்களில் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த போர் வீரனுமே தினமும் வந்து புத்தர்கிட்ட வந்து உட்காந்து பேசுகிறான். புத்தர் கூடயே வந்து கணிசமான நேரத்தை வந்து செலவிடுறான். இதனால் என்னாச்சுன்னா அவனுடைய கோபத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அவனோட கோபத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி அவரை வந்து பண்ணி விடுறாரு. அதாவது கோபம் வந்து ஒரு எமோஷன் தான், அந்த எமோஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும், எல்லா மனிதருக்குமே கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல ஒரு சேனலில் செலுத்தினோம்னா வாழ்க்கை வந்து நல்ல ஒரு திசையில் பயணிக்க ஆரம்பிக்கும். இந்த விஷயத்தை அந்த போர் வீரனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புத்தர் வந்து சொல்லி கொடுத்துட்டார். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு சில மாதங்கள் கழித்து இந்த போர் வீரன் வந்து ரொம்ப அமைதியாகிட்டார். மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. யாராவது இவருடைய முன்னாள் பகையாளிகள் வந்து இவர்கிட்ட ஏதாவது அவதூறாக பேசினா கூட இவர் வந்து எந்த ஒரு சலனமே காட்டாமல் கோவப்படாமல் ரொம்ப அமைதியாக போயிடுறாரு. அவரோட கோவத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். அந்த எனர்ஜியை வந்து இவரை ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கோவங்கிறது ரொம்ப பெரிய எனர்ஜிங்க. அந்த கோவத்துலேருந்து வர எனர்ஜியை மட்டும் இங்கே ஹார்வெஸ்ட் பண்ணி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். அதுபோல் ஒரு சில மாதங்கள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தை நோக்கி ஒரு பெரிய புயல் வருது. இதனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த போர் வீரன் இருக்கார்ல, இவர் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கார். இவரோட அமைதி பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு அவரை யோசிக்க வைக்கிது. யோசிச்சுட்டு அங்கே இருக்கிற மக்களில் வந்து ஒரு சில குழுக்கள்லாம் பிரித்து எங்கெங்கெல்லாம் நம்ம தடுப்பு வைக்கலாம், எங்கெங்கெல்லாம் வந்து மக்களை வந்து பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களையுமே ஒருங்கிணைச்சி இவர் வந்து அந்த புயல்லேருந்து அந்த மொத்த கிராமத்தையுமே காப்பாற்றுறாரு. இந்த விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இவர் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு எடுத்துக்கட்டாக மாறிட்டார். ஏன்னா ஒரு காலத்தில் ரொம்ப கோபமாக சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இவர் வந்து கிராமத்துக்கே ஒரு நல்ல விஷயம் பண்ணுற ஒரு நல்ல மனிதராக மாறிட்டார் அப்படிங்கிறத வந்து பல பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இவர் மாறிட்டார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே கோபங்கிறது எல்லாருக்குமே வரும். ஏன்னா கோபம் வராத மனிதர்களே கிடையாது. அந்த கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் அதுலேருந்து எனர்ஜி ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு முன்னேற்ற பாதையில் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் அன்கண்ட்ரோல்டாக விட்டிங்கன்னா வச்சிங்களேன், கோபங்கிறது ஒரு எரியிற தீ மாதிரி தாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு காட்டு தீயை கூட உருவாக்கலாம், ஆனால் அதை வச்சு நீங்கள் ஒரு சமையலும் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தையுமே உருவாக்கலாம். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் கோபம் அப்படிங்கிற அந்த அக்னி ஜுவாலையை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. வாழ்க்கை ஒரு முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.